हलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल एके व्लॉग्स एंड ट्रैवल्स। इनकी नम्बर वो मद्रास अक्वेरियम पे कंप्लीटा पाकपो। अक्वेरियम एंकन पाती आदमपाकम करणिक स्ट्रीट करणिक स्ट्रीट वह लूलू सूपर मार्केट के पकड़ इंब अक्वेरियम के आपोसिटा निक्रो सर वांग इंपे फिशस् कंप्लीटा पाकल। इंब अक्वेरियमो एंट्रंसा एंट्रेंस और टैंक वो नियान टेट्रा वो फा वचर इं सम कलरफुला फिशस् बैंबू रॉक सेटअप वो नियान टेट्रा टैंक एंट्रेंसो इन पक टैंक टैंक वो फा एंजल फिशस्री नम्बर नेक्स्ट शाप को फिशस् पाकल। நம்ம இப்போ உள்ள வந்தாச்சு। இங்க பாருங்க ஒரு பிளான்டட் டேங்க் அக்வேரியம் செட்டப் இருக்கு। எவ்வளவு டேங்க் இருக்கு பாருங்க। எல்லா டேங்க்லயுமே வந்து யூனிக்கான ஃபிஷஸ் தான் இருக்கு। நியர்லி 80 டு 90 டேங்க்ஸ் வந்து இங்க வச்சிருக்காங்க। எல்லா டேங்க்லயுமே வந்து யூனிக் ஃபிஷஸ் தான், எந்த ஃபிஷ்மே ரிபீட் ஆகல। நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு குயிக் டூர் ஒன் பாத்துறலாம், அதுக்கு அப்புறம் ஓவர் ஃபிஷியும் நம்ம வந்து பார்க்கலாம். நீங்க பார்க்குற இந்த ஃபிஷ் வந்து தைவான் ரீஃப் இது। இந்த தலை பாருங்க ப்ளூ கலர்ல இருக்கு, உடம்பு வந்து yellow ஷேட்ல நல்லா இருக்கு, பார்க்கவே வித்தியாசமா இருக்கு। இந்த டேங்க்ல இருக்க ஃபிஷ் வந்து ஆரஞ்சு மார்ஃப் இது। இது எல்லாமே சிக்லிட்ஸ் வெரைட்டيز இந்த ஃபிஷஸ். இந்த ஃபிஷ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது, பார்க்கவே வந்து நல்லா இருக்கு। இந்த ஃபிஷோட பேர் வந்து பீகாக். இப்போ நீங்க பார்க்குற இந்த ஃபிஷ் வந்து பனானா மார்ஃப் பாருங்க। ஒண்ணு போலவே இருக்கு எல்லா மீனுமே, வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப அழகா இருக்கு। இப்போ நீங்க பார்க்குற இந்த ஃபிஷ் வந்து ரெட் கண்டங்கோ பாருங்க, எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு। இப்போ நீங்க பார்க்குற இந்த ஃபிஷ் வந்து யுரேகா। இந்த உடம்பு பாருங்க எவ்வளவு ஷைனிங்கா இருக்குனே, அது லைட் பட்டவனே இன்னும் பயங்கர ஷைனிங்கா தெரியுது। இப்போ நீங்க பார்க்குற இந்த ஃபிஷ் வந்து பை கலர் சிக்லிட் இது பாருங்க, உடம்பல வந்து ரெண்டு கலர் இருக்கு। இந்த ஃபிஷ் வந்து ப்ளூ அடோரபிள், இது உடம்பு வந்து பயங்கர ஷைனிங்கா இருக்கு, ப்ளூ கலர்ல வந்து ஷைன் ஆகுது இது உடம்பு। இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க, இந்த ஃபிஷோட பேர் வந்து சல்ஃபர் ஹெட் பீகாக். இதோட ஃபின்ஸ்லாம் பாருங்க ப்ளூ கலர்ல தெரியுது, உடம்பு வந்து சில்வர் கலர்ல இருக்கு। Thank you।
இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபிஷ் வந்து ஒயிட் மார்ஃப் இது பாருங்கள், ப்யூர் ஒயிட்டாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அது கண் வந்து லேசாக ரெட் கலரில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபிஷ் வந்து பட்டர்ஃப்ளை சிக்லெட் இது பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு, இது உடம்புல எத்தனை கலர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபிஷ் வந்து மலாவியன் ஐ மார்ஃப் இது, இதுவும் சிக்லெட் வெரைட்டியை சேர்ந்தது தான். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டேங்கில் இருக்கிற ஃபிஷ் வந்து மிக்சட் பிக் சிக்லெட்ஸ் பாருங்கள், எல்லா கலருமே இங்கே இருக்குது, எல்லாமே பெரிய பெரிய சிக்லெட்ஸ் தான் இது எல்லாமே. இந்த டேங்கில் இருக்கிற ஃபிஷ் வந்து கோல்டன் அவாட்டர்ஸ், இதோட தலை மட்டும் பாருங்கள் ப்ளூ கலரில் இருக்குது, உடம்புலாம் வந்து கோல்டு ஷேடில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபிஷ்ஷோட பேர் வந்து ஆர்ஸ் ஃபேஸ் இது பாருங்கள், ஜீப்ரா மாதிரியே இருக்குது கலரு, அந்த ஒரு ஃபிஷ்ஷில் மட்டும் லேசாக ஆரஞ்சு கலர் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபிஷ் வந்து ப்ளூ ஜொஹானி, செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது, அதுவும் அந்த ப்ளூ கலர் வந்து பயங்கரமாக ஷைன் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த ஃபிஷ் பாருங்கள், இதோட டெய்ல் மட்டும் வந்து ஒரு மாதிரி ஃப்ளூரசன்ட் க்ரீன் கலரில் இருக்குது. இந்த ஃபிஷ்ஷோட நேம் வந்து ஹை ஃபின் ப்ளூ. இங்கே பாருங்கள், ஆல்பினோ ஆஸ்கர் இருக்குது, எல்லாமே வந்து பெரிய ஆல்பினோ ஆஸ்கரு, ப்யூர் ஒயிட்டாக இருக்குது இது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபிஷ் வந்து பேபி டைகர் ஆஸ்கர், எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பெரிய டைகர் ஆஸ்கர் தான் பார்த்துருப்போம், இங்கே பாருங்கள் பேபி டைகர் ஆஸ்கர், சின்ன சின்னதாக அழகாக இருக்குது பார்க்கவே. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபிஷ் வந்து ஜீப்ரா கான்விக்கு, உடம்புல பாருங்கள் ஜீப்ரா மாதிரியே வரி வரியாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபிஷ் வந்து ஃப்ளவர் ஆன் பேபி, நல்லா ஆக்டிவாக இருக்குது எல்லா ஃபிஷ்ஷுமே இங்கே. இந்த ஃபிஷ்ஷோட நேம் வந்து பிளாக் மூஸு, ஆனால் நிறைய பேர் இதை வந்து பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிஷ்ஷும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு மெரைன் அக்வேரியமோட செட்டப் பாருங்கள், உள்ளே கோரல் ரீஃப் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டேங்க்குக்கு கீழேயே வந்து அப்படியே ஃபில்டர்ஸ் இருக்குது, அந்த ஃபில்டர்ஸை நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த மெரைன் டேங்கோட ஃபில்டர்ஸ், எப்படி டேங்க் ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து சில்வர் அரோவனா, ரெண்டு சில்வர் அரோவனா இங்கே இருக்குது, ஒன்று இப்போ நேராக இருக்குது, இன்னொன்று மேலே இருக்குது.
அலிகேட்டர் கார் கூட இந்த அக்வேரியமில் இருக்குது. இங்கே பாருங்கள், ரெண்டு அலிகேட்டர் கார் இருக்கீங்க, ரெண்டுமே வந்து ஸ்மால் சைஸ் தான். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஏஞ்சல் ஃபிஷ் வந்து ரெட் கேப் ஏஞ்சல் பேரண்ட்டு, எல்லாமே பெரிய ஏஞ்சல் ஃபிஷ்ஷு. பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது, உடம்புல எத்தனை கலர்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து எஸ்ஆர்டி ஃப்ளோரான், ரெட் கலரில் இருக்குது உடம்பு, ரொம்ப பிளேஃபுல்லாக இருக்குது. நான் கை எங்கெல்லாம் வச்சேனோ அந்த இடத்துக்கு வந்துச்சு அந்த ஃப்ளோரான். இந்த ஃபிஷ் வந்து நியான் ஃப்ளோரான் பாருங்கள், உடம்புல வந்து ஷைனிங்காக இருக்குது. இப்போ கரெக்டாக தெரியுது பாருங்கள் ஷைனிங்கு. இந்த ஃபிஷ்ஷை பாருங்கள், செமையாக இருக்குது பார்க்கவே. ஃபுல் ஆரேஞ்சாகவும் இருக்குது. இந்த ஃபிஷ் வந்து தலை மட்டும் ஆரேஞ்ச் ஆகுது, உடம்பு ஒயிட்டாக இருக்குது. இந்த ஃபிஷ் வந்து ராமிரஸ்ஸு, பின்னாடி வந்து ஒரு ஒயிட் பீட்டா ஃபிஷ் இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபிஷ் வந்து எரிட்டேஜ் செரி பார்பு. இது வந்து பார்பு ஃபேமிலியை சேர்ந்தது. கலர் கூட பாருங்கள், லேசாக செரி கலர்லேயே இருக்குது. இந்த டேங்கில் வந்து ஸ்மால் ஏஞ்சல் ஃபிஷஸ் இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஆக்டிவாக இருக்குதுன்னு. என் கேமரா மூமெண்ட்ஸை அந்த வந்து பார்த்துனே இருக்குது. கேமரா மூவ் ஆக அதுங்களும் மூவ் ஆகுது. இங்கே பாருங்கள் க்ரீன் டைகர், இது வந்து எக்ஸாட்டிக் ஃபிஷ். இது வழக்கமாக நம்ம வந்து நார்மல் டைகர் ஃபிஷ் பார்த்துருப்போம், இங்கே வந்து க்ரீன் டைகர் வச்சுருக்காங்க. இந்த ஃபிஷ்ஷு பாருங்கள், உள்ளே அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. இந்த ஃபிஷ்ஷோட பேர் வந்து செர்பே தெட்ரா, இது வந்து தெட்ரா ஃபேமிலியை சேர்ந்தது. உள்ளே அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து ரெயின்போ நியான் டெட்ரா, இது இதுவும் டெட்ரா ஃபேமிலியை சேர்ந்தது தான். பாருங்கள் உடம்புல வந்து லேசாக ஷைனிங்காக தெரியுது. இந்த டெட்ரா ஃபிஷஸை பாருங்கள், கலர் நல்லா இருக்குது. அதுவும் அந்த எல்லோ கலர் உடம்புல வந்து பிளாக் கலர் ஃபின்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது அந்த காம்பினேஷனு. இந்த ஃபிஷ்ஷும் வந்து டெட்ரா ஃபேமிலியை சேர்ந்தது தான். இந்த ஃபிஷ்ஷோட பேர் வந்து பிளட் ஃபின் டெட்ரா. இதோட உடம்பு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, ஃபின் வந்து ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். இந்த டேங்கில் பாருங்கள், ஒரு ஓஎச்எம் ஃபைட்டர் இருக்குது, பீட்டா ஃபிஷ்ஷு. அந்த பக்கம் வந்து ஒயிட் ஏஞ்சல் ஃபிஷ் இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபிஷ் வந்து கோய் கார்ப்பு, இது வந்து பேரண்ட் சைஸு. பாருங்கள் எவ்வளோ கோய் கார்ப்பு இருக்குன்னு. இந்த டேங்கில் வந்து ஃபுல்லாக ஒயிட் ஏஞ்சல்ஸ் தான் இருக்குது. பாருங்கள் எத்தனை ஒயிட் ஏஞ்சல் ஃபிஷஸ் இருக்குன்னு, ப்யூர் ஒயிட்டாக இருக்குது பார்க்கவே. இது வந்து ஃபுல்லாக எக்ஸாட்டிக் கப்பீஸு. இந்த கப்பீஸோட டெயில பாருங்கள், ஒவ்வொரு கப்பிக்கும் ஒவ்வொரு கலரில் இருக்குது. ப்ளூ கலரில் இருக்குது, ஆரஞ்சு கலரில் இருக்குது. இது வந்து எக்ஸாட்டிக் கப்பி. இது
இந்த டேங்க் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு. இந்த செட்டப் பேர் வந்து பேம்பு ராக் செட்டப். இது பார்க்க நல்லா இருக்குது. இந்த பிளான்டட் டேங்கில் வந்து ஒரு பீட்டா ஃபிஷ் இருக்குது பாருங்கள். இந்த பீட்டா ஃபிஷ்ஷோட கலர் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. அதாவது உடம்பெல்லாம் வந்து ப்ளூ கலரில் இருக்குது, டெயில் வந்து எல்லோ கலரில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே, அழகாக மூவ் பண்ணுது பாருங்கள். இது வந்து கிரீன் விடோ டெட்ரா. இதுவும் டெட்ரா ஃபேமிலியை சேர்ந்தது தான். வழக்கமாக இதில் வந்து நார்மலாக விடோ டெட்ரா பார்த்துருப்போம், அதிலே கிரீன் கலர். இது எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு கிரீன் விடோ டெட்ரா பார்த்தோம், அதுக்கு பக்கத்து டேங்கில் எல்லோ விடோ டெட்ரா இங்கே இருக்குது பாருங்கள். இதுவும் நிறைய இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கோல்ட் ஃபிஷ்ஷு, அதில் ஸ்மால் சைஸ் இது. இதுலேயே வந்து ஒயிட் கலர் இருக்குது, ஆரேஞ்ச் இருக்குது, பிளாக் இருக்குது. இந்த மாதிரி இதே டேங்கில் வந்து எல்லா கலருமே வச்சுருக்காங்க. இது வந்து கிரீன் ஜீப்ரா பேரண்ட் சைஸு. பாருங்கள் ஒவ்வொரு மீனுமே எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு. ஃபஸ்ட்டு நம்ம ஆஃப் மூன் பிளாக் மோலி பார்த்தோம் ஃப்ரண்ட்டில். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபிஷ் வந்து ஆஃப் மூன் ஆரேஞ்ச் மோலி. மேலே ஒரு ஆரேஞ்ச் மோலி இருக்குது பாருங்கள். இது எல்லாமே ஆஃப் மூன் ஆரேஞ்ச் மோலி. இது வந்து ரெட் பிளாட்டி பேரண்ட் சைஸ். இது இதுவும் நல்ல பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். இது வந்து ரூக்கின் கோல்டு. ஒவ்வொரு மீனுமே ஒவ்வொரு கலரில் இருக்குது பாருங்கள். நீங்கள் பார்க்குறது வந்து ஜீப்ரா டெட்ரா. எத்தனை கலர்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஃபிஷ் வந்து ரெட் கேப் கோல்டு பேரண்ட் சைஸு. நல்லா ஆக்டிவாக இருக்குது, கலரும் வந்து நல்லா இருக்குது பாருங்கள். இந்த கப்பி வந்து எலிஃபெண்ட் இயர் கப்பி, அதில் வந்து பேரண்ட் சைஸ். இது பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குதுன்னு. இந்த டேங்கில் வந்து ஃபுல்லாக கப்பி ஃபிஷ்ஷஸ் தான். என்ன கப்பின்னு பார்த்தீங்கன்னா ரெட் டெயில் கப்பி. மேல் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அழகாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எல்லோ டெயில் கப்பி மேல். பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த டேங்கில் வந்து கப்பி ஃபிஷ் தான் இருக்குது. மேலே வந்து ரெட் டெயில் மேல் இருந்துச்சு, இது வந்து ரெட் டெயில் ஃபீமேல். இது அதே மாதிரி இது வந்து எல்லோ டெயில் ஃபீமேல் கப்பி. இது மேலே வந்து மேல் இருக்குது, இந்த டேங்கில் இருக்கிறது ஃபீமேல். இந்த டேங்கில் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஜம்போ மொசாக்கி. இதுவும் வந்து கப்பி ஃபேமிலியை சேர்ந்தது தான்.
இங்கே பாருங்கள், நார்மல் மோலி ஃபிஷஸ் இங்கே இருக்குது, ஒயிட்டு ஆரஞ்சு பிளாக் கலர்ஸில் இங்கே இருக்குது. இந்த எல்லோ வித் பிளாக் ஃபிஷஸ் வந்து எக்ஸோட்டிக் கோய், இது கோய் கார்ப் ஃபேமிலியை சேர்ந்தது தான். இதுவும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிளாக் ஃபிஷஸ் வந்து ஆஃப் மூன் மோலி எக்ஸோட்டிக், இது பாருங்கள் செமையாக இருக்குது. இதுவும் வந்து ஆஃப் மூன் மோலி, ஆனால் இது வந்து பேரண்ட்டு. பக்கத்தில் பாருங்கள் சின்ன சின்ன பிளாக் ஃபிஷஸ் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து அதுவும் ஆஃப் மூன் மோலி தான். அது வந்து ஃப்ரைஸ். அது இந்த டேங்கில் வந்து ஆல்பினோ ரெயின்போ ஷார்க் இருக்குது, அந்த ஒயிட் கலரில் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ரெயின்போ ஷார்க்குன்னு இருக்குது, அது வந்து அந்த பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள், அது வந்து ரெயின்போ ஷார்க்கு. ஒயிட் கலரில் வந்து ஆல்பினோ ரெயின்போ ஷார்க்கு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபிஷஸ் வந்து எஸ்கே கோல்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ப்ளூ கோல்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கோல்ட் ஃபிஷ் மாதிரியே இருக்கும் பார்க்க கொஞ்சம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபிஷ் வந்து ஆஃப் பிளாக் கப்பி மேலு. அதுக்கு பக்கத்து டேங்க் இது, இது வந்து ஆஃப் பிளாக் கப்பி ஃபீமேலு. இந்த டேங்கில் வந்து பேர்ல் கோரா ஃபிஷ் இருக்குது, இதுதான் அந்த பேர்ல் கோரா. இந்த டேங்கில் பாருங்கள், இதுவும் பிளாட்டி ஃபிஷ் தான், இது வந்து மேங்கோ பிளாட்டி. அப்படியே பாருங்கள் ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுவும் நல்லா கூட்டம் கூட்டமாக இருக்குது. இந்த டேங்கில் வந்து ஃபுல்லாக ரெட் பிளாட்டி மட்டும்தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஃபிஷ் இருக்குதுன்னு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பிளாட்டி ஃபிஷ், இது பிளாட்டியில் வந்து மிக்கிமோஸ் பிளாட்டி. இது உடம்புல பாருங்கள் ரெண்டு கலர் இருக்குது, ஒயிட் இருக்குது ஆரஞ்சு இருக்குது. இந்த சிங்கிள் டேங்கில் பாருங்கள் டைகர் ஷார்க் இருக்குது, அதுக்கப்புறமா ஆல்பினோ டைகர் ஷார்க் இருக்குது, டேங்க் கிளீனர் ஃபிஷ் இருக்குது, அதுலேயே வந்து ஆல்பினோ டேங்க் கிளீனர் ஃபிஷ் இருக்குது. இந்த அக்வேரியமில் வந்து ஃபிஷ் மட்டுமே அவங்க சேல் பண்ணல, ஃபிஷ் டேங்க்கும் சேல் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் ஃபிஷ் டேங்க்ஸு எத்தனை வெரைட்டி இருக்குதுன்னு. அது மட்டும் இல்லை, ஃபிஷ் பவுல்ஸும் இருக்குது, அப்புறம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்டர்ஸ் இவங்க வச்சுருக்காங்க. ஃபிஷ் டேங்க்குக்கு தேவையான மோட்டர்ஸு எல்லாமே இவங்க சேல் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து இந்த அக்வேரியமில் ஃபிஷ்ஷுக்கு தேவையான எல்லா வகையான ஃபுட்ஸுமே இருக்குது. எல்லா ஃபிஷ்ஷுக்கு தேவையான எல்லா வகையான ஃபுட்ஸும் இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஃபிஷ் ஃபுட்ஸ் தான்.
இப்போ உங்களுக்கு இந்த அக்வேரியம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க ஃபிஷஸ், அதுக்கப்புறம் மற்ற பொருள் எல்லாத்தையும். நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸுக்கு வருவோம். ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. இங்கே நிறைய எக்ஸாட்டிக் ஃபிஷஸும் இருக்குது, அதோடய ப்ரைஸுமே ரீசனபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு வாட்டி இந்த அக்வேரியமை விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த அக்வேரியம் எங்கே இருக்குன்னா, ஆதம்பாக்கமில் கருணிகா ஸ்ட்ரீட்டில் இருக்குது. கருணிகா ஸ்ட்ரீட்டில் லூலு சூப்பர் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த அக்வேரியம் வந்து நாளைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க, 27th அக்டோபர் அன்றைக்கி. ஸோ எல்லோரும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.